பாக்கெட்டுகள் அனைத்தும் படைத்து வணிக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இன்றைக்கி சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு தம்பியோட நெகட்டிவ் ரிப்போர்ட்டை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த தம்பி வந்து ரொம்ப இந்த HSV சம்மந்தமான பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பத்தில் ரொம்ப அவதிப்பட்ட ஒரு தம்பி. நம்மகிட்ட மருந்து சாப்பிட்டாது, இப்போ நல்லபடியாக குணமாக இருக்காது. ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் சைனீஸ் லெட்டர்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஏன்னா சிங்கப்பூர் மலேசியாவிலலாம் சைனீஸ் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். எந்த மாதிரி லெவலில் பாசிட்டிவ் ரிப்போர்ட்டு, எப்படி குணமானாது, நெகட்டிவ் ரிப்போர்ட்டுன்றது ரெண்டு ரிப்போர்ட்டும் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட மனக்கட்டுப்பாடு அதிகமாக வேணும், மாலை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தம்பியோ மாலை போட்டு சிங்கப்பூரில் மாலை போட்டு மலேசியாவில் இருக்க பத்துக்கேன்னு சொல்லக்கூடிய மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து மலை முருகன் கோயிலில் வந்து மாலையை வந்து சமர்ப்பிக்கிறதா வேண்டிகிட்டு இருந்தாலும் இதெல்லாம் என்கிட்ட மன மகிழ்ச்சியாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தம்பி வந்து இந்த ஏப்ரல் கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்லி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வை வந்து சொல்லி ரொம்ப மனதாக சந்தோஷப்பட்டார். அந்த ரிப்போர்ட் இல்லாத ஒரு பதிவை நம்ம வெளியிட மாட்டோம். ரிப்போர்ட்டில் வந்து தம்பியோட பெயரெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பதிவை இங்கே போட்டிருக்கோம். அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலைய முடிவில் இருந்தாலும் HSV, CMV, புல்லோ, டோக்ஸோபிளாஸ்மா, TPHன்னு பல விதமான பெயர்களை கொண்ட கிருமிகளை இருந்தாலும் நம்முடைய முருகப்பெருமான், சிவபெருமான், பார்வதி தாயாரோட சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு முழுமையாக குணப்படுத்த முடியும்னு நம்ம ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டுங்களே இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்து நிரூபித்து காமிச்சிருக்கோம். அதில் ஒரு சின்ன எவிடன்ஸ் தான் இந்த பதிவு. அதனால் நம்ம இதை பார்த்துக்குங்க. இன்னமும் சில பேர் வந்து HSV குணம் ஆகுமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. குணம் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணோன்னா முழுசாக நம்ம நம்பணும், முழுசாக பண்ணணும், இல்லாட்டி பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். யார் எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள். அதை பற்றி எல்லா விஷயத்தையும் தகவல்களையும் தேடுங்க. தேடிட்டு முழுசாக பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ணாதீங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு அந்த டாக்டரை பார்த்தேன், இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க, வாழ்க்கை முழுக்க கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுலாம் வேஸ்ட்டு. 100% முழுமையாக குணப்படுத்த முடியும். நன்றி.